காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிராமத்து டிடி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரப்போகுது. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸியாக சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு நார்மலான ஃப்ளவர் பாட்டை வச்சு எப்படி வந்து சூப்பராக அதை டெக்கரேட் பண்ணி ஒரு டெக்கார் ஐட்டமாக மாற்றுறதுன்னு நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளவர் பாட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். சிசர்ஸ், க்ளூ, கலர் பேப்பர்ஸ், அப்புறம் ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஒரு பாட் வேணும். அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் அண்ட் பெயிண்ட் ப்ரஷ் வேணும். பாட் நீங்கள் எடுத்துக்கோங்க, இதை எங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு பிளாக் பெயிண்ட் கலர் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஹேக் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன ஹேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து எல்லா பெயிண்ட்டையும் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிப்பீங்க. பட் இதில் நீங்கள் அடிக்க போகிற பெயிண்ட்க்கு நீங்கள் வாட்டரே தொடக்கூடாது. லைட்டாக சும்மா ப்ரஷ்ஷை இது பண்ணுறதுக்கு மட்டும் வாட்டர் யூஸ் பண்ணால் போதும். எப்பயுமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப லைட்டாக இருந்தால் அது சீக்கிரத்துலேயே ஃபேட் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலும் டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் பாட்டை ஒரு சைடில் காய வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ணணும் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு. இதுக்கு வந்து நான் வந்து 3 கலர் பேப்பர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க், எல்லோ அண்ட் ரெட்டு. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று வரையணும். ஸோ இந்த மாதிரி கர்வ் கர்வாக போட்டு வரையணும். வரைஞ்சி ஓகே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கார்னர்ல இருந்து அப்படியே டர்ன் பண்ணிட்டே வரணும். இப்படி கர்ல் கர்லா பண்ணிட்டே வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்துடும். ஃபுல்லாக எண்டு வரையும் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கம் போட்டு இந்த பேஸில் இதை ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ளூ எடுத்துக்கோங்க. ப்ளூ எடுத்துகிட்டு இந்த கீழ் பேஸில் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம ஃப்ளவர் பாட்டை ரெடி பண்ணிட்டோம். கீழே ஒன்று சும்மா வந்து இந்த லீவ்ஸ் வந்து அப்படியே கீழே விழுந்திருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு சும்மா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீ டைமில் இருக்கும் போதும் சரி, லாக்டவுனில் நம்மளாம் இருக்கும் போதும் சரி, ஃபோனே நோண்டிட்டு இருக்காமல் இந்த மாதிரி வேலையில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. உங்களோட க்யூட்டான ஸ்வீட்டான பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் எப்போ பாரு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காமல் ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒர்க்லேயும் உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டா இன்னும் டைம் போகிறதே தெரியாது. அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு சானிடைஸ் பண்ணிட்டு சேஃபாக இருங்க. நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம லைஃப் தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அண்ட் மறக்காமல் கிராமத்துக்கு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. பாய்.